டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்டுத்தரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறதுக்காக ஜெயம் ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து அருண் கண்ணன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேர்ந்து. இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு மூட்டு வலியை பத்தி பல பேர் பேசுறத நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். வெறும் ஏஜ் ஆனவங்க மட்டும் இல்லாம கொஞ்சம் எங்கேஜ்ல இருக்கவங்க கூட மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மூட்டு வலிக்கான பாதிப்புகள் இப்ப இருக்க காலகட்டத்தில் அதிகப்படியா பாக்குறது ஏன், என்ன ரீசன் இருக்கும் சார்? ஸோ இப்போ மூட்டு வலி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் அதோட காரணம் மாறும். இப்போ பெரும்பாலான மூட்டு வலி ப்ராப்ளம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா ஏஜ் ஆனவங்களுக்கு, முக்கியமாக 45-50 அந்த வயசு சார்ந்தவங்க, அதுக்காக தாண்டவங்களுக்கு அதிகமாக காணப்படும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டு தேய்மானம் ஒரு முக்கியமான காரணம். மூட்டு தேய்மானம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு மூட்டுனா என்னன்றது நமக்கு லேசாக தெரிஞ்சுக்கிறது பெட்டர். மூட்டுனா ரெண்டு எலும்பு சேர்ற இடம் தான் மூட்டு. ஸோ இப்போ அந்த ரெண்டு எலும்பு சேர்ற இடத்துல அந்த எலும்புக்கு மேலே ஒரு லைனிங் மாதிரி இருக்கும், அது கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஸ்மூத்தாக வழுவழுன்னு இருக்கும். ஸோ எலும்பும் எலும்பும் நகரும் போது அந்த ஸ்மூத் லைனிங் இருந்தால் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நல்லா மூவ்மெண்ட் நடக்கும். காலகட்டத்தில் வயசாக வயசாக என்ன ஆகுதுன்னா இந்த கார்ட்லேஜ் அந்த ஜவ்வு வந்துட்டு தேய ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த ஜவ்வு தேஞ்சிருச்சு அப்படின்னா தென் அந்த மூமெண்ட் ஸ்மூத்தாக இருக்காது, அதில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதனால் வலி வீக்கம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ இதுதான் மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ காலகட்டமாக அதிகரித்துட்டு வர்றது ரொம்ப காமனாக நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக வயதானவர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்ருக்கு, அதனாலேயும் இந்த மூட்டு தேய்மானம் ஜாஸ்தியாகுது. மற்ற காரணங்களும் இருக்குது, உடல் பருமன், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பொருந்தும். இந்த மூட்டு தேய்மானம் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஓகே. இப்போ மூட்டு தேய்மானத்தை பேசும்போது சிகிச்சை, அறுவை சிகிச்சை பற்றி பல இடங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மூட்டு தேய்மானம் வந்துருச்சு, அப்படியே அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக டாக்டரை தாண்டி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஒரு சக்ஸஸ் ரேட் எந்த லெவலில் இருக்குது சார்? ஸோ மூட்டு தேய்மானத்துக்கு, அதாவது சிவியர் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் மூட்டு தேய்மானத்துக்கு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப காமனாக இப்போ பண்ணப்பட்டுருக்கு. இப்போ வந்துட்டு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக இந்தியாவில் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ஒரு 100,000 பேருக்கு வருஷம் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இதோட சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு ஓவர் 90% சக்ஸஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்றைக்கி 100 பேருக்கு பண்ணோன்னா 20 வருஷத்தில் அதில் 90 பேர் இன்னும் ஓரளவுக்கு நல்லா நடந்துகிட்ருப்பாங்க அப்படின்றது அதோட சக்ஸஸ் ரேட். ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இமீடியட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 97-98% சக்ஸஸ் ரேட்ஸ். இப்போ இன்றைக்கி சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அதில் 1 or 2 இயர்ஸ்க்கு நல்லா இருக்கிறவங்க டெஃபினெட்லி ஓவர் 97%, 20 இயர்ஸ்க்கு 90% பீப்புள் நல்லா இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல சக்ஸஸ் ரேட் உள்ள ஒரு ப்ரொசீஜர் தான். ஓகே சார், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேம், நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். என் பேர் அஸ்வினின்னு. ஓகே அஸ்வினி, இப்ப யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க ஆயாக்கோஸ்கரம் மேம். ஓகே, அவங்க வயசு? அவங்க வயசு 60 ஆகுதுமா மேம். அவங்களுக்கு வந்து இந்த மூட்டுல எலும்பு தேஞ்சிருக்குதுன்னு ஒரு 2 வருஷம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. ஓகே சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. அதான் இந்த மாதிரி மூட்டு எலும்பு தேஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு 2 வருஷம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஓகே. சோ அவங்களால இப்ப வந்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தூரம் நடக்க முடியறதில்ல, உக்காந்தா ஏஞ்சிக்க முடியறதில்ல, அந்த மாதிரி இருக்கு சார் அவங்களுக்கு ப்ராப்ளம். சோ அதனால உங்ககிட்ட சொல்யூஷன் கேட்கலாம் கால் பண்ணிருக்கோம் சார். ஓகே. ஸோ மூட்டு தேய்மானம் சாதாரணமாக ஏஜ் ஆனவங்களுக்கு வர்றது 60 வயசில் ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. இப்போ மூட்டு தேய்மானம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரிக்கும். இப்போ உடனே வந்துட்டு ஜாஸ்தி ஆகிடுது, உடனே நடக்க முடியாமல் போகிற மாதிரி பிரச்சனை கிடையாது. வருஷ கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி ஓரளவுக்கு லேட் ஸ்டேஜஸில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறது வந்துட்டு ரொம்ப காமனான ஒரு நிகழ்வு உண்டு. இப்போது நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு. இனிஷியல் ஸ்டேஜஸில் மெடிசின்ஸ், எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு கேட்கல அப்படின்னா தென் ஒரு சில டைம் ஏதாவது மூட்டில் இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு சில டைம் போடுவோம்.
பட் இதெல்லாம் தாண்டி சிவியர் ஸ்டேஜில் இருக்குது, அப்போ அவங்களால நடக்க முடியாமல் இருக்குது, ஜவ்வு முழுக்க தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தென் சர்ஜரி ஒரு டெஃபினட்டிவ் நல்ல ஆப்ஷன். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றது நம்ம எக்ஸ்ரேயில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு எவ்வளோ நடக்க முடியுது, என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ ஃபிசியோதெரப்பி, மெடிசின்ஸ் இதுக்கெல்லாம் கேட்கல, சிவியர் தேய்மானம் இருக்குது அப்படின்னா தென் அறுவை சிகிச்சை யோசித்து பார்க்க வேண்டியது ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் செல்வி. எங்க இருந்து கால் பண்றீங்க செல்வி? பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அம்மாக்கு இருக்கு ப்ராப்ளம், மூட்டு வலி இருக்கு, சோ அத பத்தி கேட்கணுமா இருக்கு. அவங்களோட ஏஜ் என்னம்மா? அவங்களுக்கு வந்து 56 ஆகுது. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இனிப்பில் தான் இருக்காரு. இப்போ எவ்வளவு நாளாம்மா இந்த பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆச்சு சார். 2 இயர்ஸ். எவ்வளவு தூரம் நடக்க முடியுது உங்களால? அவங்களால கொஞ்ச தூரம், ஒரு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் 2 அடி எடுத்து வச்சாலே அவங்களுக்கு வந்து மூட்டு வலிக்குது, முடியல. இப்ப அவங்க நடக்கிறது கூட அவ்வளவா இல்ல, போறது வெளியே போறது வர்றது எல்லாம் போய் வெஹிக்கல்ல தான். ஓகே ஓகே. அவங்களால ரொம்ப பெயின் கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, அதுல அவங்களுக்கு வந்து சரியாகிற மாதிரி தெரியல. ரொம்ப நாள் ஆக பெயின் ஜாஸ்தி ஆகுதே தவிர கம்மியாகிற மாதிரி இல்லை. ஸோ அதான் கால் பண்ணாங்க சார் ப்ரோக்ராம் பார்த்து. அதான்மா, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ப்ராப்ளி அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் தான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் நாளாக இருக்குது, இப்போ ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை கொடுக்குது, அண்ட் மெடிசன்ஸுக்கு ரெஸ்பாண்ட் அந்த அளவுக்கு பண்ணல அப்படிங்கிறீங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்போ தேய்மானம் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்ரே பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜவ்வு ஃபுல்லாகவே தேஞ்சு போயிடுச்சு, எல்லாம் ஒரு 70% மேலே தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, மருந்துகள் வேலை செய்யலை அப்படின்னா, தென் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நான் சுத்தமாக நடக்க முடியல, கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியுது அப்படிங்கிறீங்க. 56 வயசுலேருந்து ரொம்ப நாள் நடக்க, எவ்வளோ நாள் நடக்காமல் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இப்போ ஆவரேஜாக ஒரு 60 வயசில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஆன் அன் ஆவரேஜ் அவங்க இன்னும் 18 வருஷம் இல்லை 20 வருஷம் வாழ்வாங்க இந்தியாவில். ஸோ இன்னும் 20 வருஷம் அவங்க இதே வழியில் நடக்காமல் இருக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த பெயின்லேருந்து ரிலீவ் பண்ணி அவங்க நல்லா நடக்க வைக்கிறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாங் டேர்ம் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ஸோ மூட்டில் ஏதாவது நம்ம எக்ஸ்ரே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் மூட்டு தேய்மானத்துக்கு இந்த சிகிச்சை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் கள்ளக்குறிச்சிலேருந்து ஐயனார் பேசுகிறேன். ஓகே ஐயனார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்க மாமியாருக்காக கேக்கணும். உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு, ஒரு 5-6 வருஷமாவே இருக்கு மேடம். உங்க வயசு ஆகுது. ஓகே சார், பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காரு, தொடர்ச்சியா பேசலாம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க சார். அவங்களுக்கு ஒரு 5-6 வருஷமாவே மூட்டு வலி இருக்கு சார். சொல்லுங்க. நடக்க முடியல, ஒரு சைடு மட்டும் வலிக்குதுன்றாங்க, ஒரு சைடு கொஞ்சம் நார்மலா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் மெடிசன்ஸ் ட்ரை பண்ணலாம். மெடிசன்ஸ், உடல் எடை குறைக்கணும், அது தவிர கொஞ்சம் எக்ஸசைசஸ், இதெல்லாம் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் ட்ரை பண்ணலாம். பட் 5-6 வருஷம் இருக்குது அப்படின்னா இது என்ன ஸ்டேஜஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மிடில் ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மெடிசன்ஸ், எக்ஸசைஸ் இதிலெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்கு மேலே ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா பெல்ட், ஒரு சில நீ பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம், நீ பெல்ட் மாதிரி இருக்கும், அது போட்டு கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணலாம். அதையும் தாண்டி சிவியர் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா தென் சர்ஜரி யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கும் நீங்கள். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார் கால் பண்ணதுக்கு. இப்போ மூட்டு தேய்மானன்றதை பற்றி பேசும்போது கால் பண்ணவங்கலாம் கொஞ்சம் ஏஜானவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அறுவை சிகிச்சை பண்ணும்போது அதை அவங்களால் பேர் பண்ணிக்க முடியுமா? அவங்க ஏஜுக்கு என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லைனா வந்துட்டு எந்த அளவுக்கு கியூர் இருக்கும், எவ்வளோ நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும் சார்? ஸோ இப்போ நம்ம பார்த்துருந்தது இந்த மூட்டு தேய்மானத்துக்கான சிகிச்சை தான் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிங்கிறது. ஸோ இந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுறதே ஓவர் 50 தான் ஜென்ரலி. இப்போ கொஞ்சம் நாளடைவில் கொஞ்சம் 45-48 அந்த ஸ்டேஜ்லேயும் நிறைய பேர் பார்க்குறோம். பட் ப்ரிடாமினன்ட்லி 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கான பிரச்சனை. ஸோ சிகிச்சையும் அந்த ஏஜுக்கு ஏற்ற சிகிச்சை தான். ஸோ ஐடியல் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிகிச்சைக்கு 55-80 வயது வரைக்கும். ஸோ இது 55 வயசுக்கு கீழே பண்ணோம் அப்படின்னா தென் அந்த மூட்டு ஆர்டிஃபிஷியல் நம்ம வைக்கிற நீ ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட் அது திருப்பி தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு 20 வருஷம் ஆவரேஜாக லாஸ்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ ரொம்ப சின்ன வயசில் பண்ணோம், அதாவது 55 வயசுக்கு கீழே பண்ணுறோம் அப்படின்னா 2வது தடவை அதை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படலாம்.
ஸோ 55 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஜென்ரலாக பண்ணுறது கிடையாது. 55 80 வயசு வரைக்கும் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நல்ல நல்ல ஏஜ். ஸோ உங்களுக்கு மற்றதெல்லாம் பார்க்கணும், ஹார்ட்டு லங்கு இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். சுகர் பிபி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும், இதெல்லாம் ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா தென் அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். பட் பிபி சுகர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பண்ணலாம். இது வந்துட்டு இப்போ இருக்கிற அனஸ்தீசியா ரொம்ப சேஃப். ஸோ ஜென்ரலாக ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படின்னு பண்ணுவோம். ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் கால் ரெண்டும் மரத்து போகிற மாதிரி ஊசி போட்டு முழு அந்த மயக்கம் கொடுக்காமே இந்த சர்ஜரியை முடிச்சிடலாம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த சர்ஜரி வந்துட்டு ரொம்பவே சேஃப் சர்ஜரி தான். ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்னமா? என் பேர் புஷ்பலதாங்க. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? நாங்க சேலத்துல இருந்து கூப்பிடுறோங்க. ஓகே புஷ்பலதா, இப்ப யாருக்காகமா கெடுத்துறதுக்கு கூப்பிடுறீங்க? நாங்க வந்து எங்க அக்கா கோசம் நான் கேக்குறேங்க. ஓகே, உங்க வயசு? அவங்க வயசு வந்து 58ங்க. ஓகேமா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். ஆ சொல்லுங்க சார. உங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னால முழங்கால் வலி காலெல்லாம் வீக்கமா இருந்துச்சுங்க சார். சரிம்மா. இப்போ வந்து என்னன்னாக்கா கால் அவங்களுக்கு வந்து சரவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இப்போ வந்து ரொம்ப முழங்காலெல்லாம் ரொம்ப வலியா, வீக்கமெல்லாம் இல்லைங்க, நல்ல லீனா தான் இருக்காங்க, வலி அதிகமான வலியா படுத்துட்டு இருக்காங்க. அவங்க பெங்களூர்ல இருக்காங்க சார், கேக் சொல்லி இருக்காங்க. முழங்கால் மட்டுமா இல்ல மத்த ஜாயிண்ட் எல்லாமும் ஏதாவது अफेக்ட் ஆயிருக்காங்க? ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே வலிங்க. ஃபுல்லாவே கால் ஜாயிண்ட்ஸ், கை ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வலிங்க. ஓகே. கை விரல் இந்த ஜாயிண்ட்ஸ் பூராவே வலியா இருக்குன்னு சொல்லிராங்க. அந்த நம்ம முதுகு எலும்பெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் கூட இப்படி எல்லாம் ஜாயிண்ட் ஆகி போயிடுச்சுன்னு சொல்றாங்களாம். சரி, ஓகே ஓகே. கேன் எடுத்து பார்த்ததுனால. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இப்போ பல மூட்டுகள் வந்துட்டு அவங்களுக்கு பாதிச்சிருக்கு. ஓரளவுக்கு இப்போ 15 வருஷமா இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு 40-42 வயசுலேருந்து இந்த பிரச்சனை முன்னால இருந்துச்சுங்க சார், அது நல்லா கியூர் ஆகி போயிடுச்சுங்க சார். ஒரு வாரமா ஜாஸ்தியாக இருக்குதுங்க சார். ஓகே ஓகே. இப்போ பல மூட்டுகள் ஒரே சமயத்தில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா இந்த ருமட்டாய்டு அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணுமா? இப்போ பல ஜாயின்ஸ் ஒன்றா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா தென் இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இங்கிலீஷில் வந்துட்டு ருமட்டாய்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா பல ஜாயின்ஸ் ஒன்றா அஃபெக்ட் ஆகும், எல்லாத்துலேயும் வீக்கம் வலி ஏற்படும். முக்கியமாக காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப ஜாஸ்தியாக பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த முடக்குவாதத்துக்கான கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்துட்டு பரிசோதனை பண்ணி பார்த்தா முடக்குவாதம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். முடக்குவாதம்ங்கிறது சாதா தேய்மானம் மாதிரி இல்லாமல் பல ஜாயின்ஸை ஒன்றா அஃபெக்ட் பண்ணும். அதாவது வந்துட்டு கை ஜாயின்ஸு, முழங்கால் மூட்டு, எல்போ ஜாயின், ஷோல்டர், முதுகு எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மெடிசன்ஸ் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். மெடிசன்ஸ் ஆரம்பித்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் வரும், பட் ஃபுல்லாக க்யூர் பண்ணுற மாதிரி டிசீஸ் கிடையாது. இப்போ சுகர் பிபி அந்த மாதிரி பிரச்சனை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் மாத்திரைகள். பட் ஃபஸ்ட்டு நம்ம பரிசோதனை பண்ணி என்னங்கிறது கன்ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எதர் ஒரு ருமட்டாலஜிஸ்ட் இல்லை ஆர்த்தோ டாக்டர் யாரையாவது போய் பார்க்கணும். தொடர்ச்சியாக பேசலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு மூட்டு வலியை பற்றி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக மூட்டு வலி இருக்கக்கூடிய பேஷண்ட் செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னவா சார் இருக்கும்? ஸோ இப்போ மூட்டு தேய்மானம்க்கு என்னென்னலாம் காரணங்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்துட்டு வயசு, இன்னொன்று வந்துட்டு நம்ம ஜெனட்டிக் மேக்கப். வந்துட்டு இப்போ நம்மளோட ஜீன்ஸ்லேயே ஒரு சில பேருக்கு அந்த மூட்டு தேய்மானம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இது ரெண்டும் நம்ம எதுவும் பண்ண முடியாத, நம்ம வயசை தடுக்க முடியாது, எமர்ஜெனட்டிக்ஸையும் மாற்ற முடியாது. நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உடல் பருமன், வெயிட். நம்ம எவ்வளோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறோமோ அவ்வளோ ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் மூட்டில் ஏற்படும். ஸோ வெயிட் ஒரு ரீசன், ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ உடல் பருமன் கம்மி பண்ணுறதுங்கிறது டெஃபினெட்லி, இப்போ மூட்டு தேய்மானம் இருக்குது, மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்றத யோசிச்சு, உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ். இப்போ முழங்கால் மூட்டில் வந்துட்டு எந்த ஆக்டிவிட்டியில் ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ கீழே உட்காந்து ஏந்திரிக்கிறோம் அப்படின்னா அதில் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் மூட்டில் ஏற்படும். இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த குத்துக்கால் போட்டு உட்காந்து ஏந்திரிக்கும் போது முட்டியில் வந்துட்டு 4-5 டைம்ஸ் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி நம்ம நடக்கிறத விட.
அதே மாதிரி மாடிப்படி ஏறுறதும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. ஸோ இது ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் கீழே உட்கார்றத தவிர்க்கணும், மாடிப்படி ஏறுறத குறைச்சிக்கணும். வாக்கிங் போகலாம், வாக்கிங் ஆனால் ஓரளவுக்கு லிமிட்டடாக வச்சுக்கணும். மூட்டு தேய்மானம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்னு வாக்கிங்லாம் போகக்கூடாது. ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி மாட்ரேஷனில் வாக்கிங் போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கால் ஸ்ட்ரென்த்தும் மெயின்டைன் ஆகும், அதே சமயத்தில் கொஞ்சம் எக்ஸசைஸும் கிடைக்கும். சுத்தமாக வாக்கிங் நிறுத்திடக்கூடாது, அதுக்காக ஓவர் டூவும் பண்ணக்கூடாது. ஸோ மூட்டு தேய்மானம் இருக்கவங்க ஓரளவுக்கு நடக்கலாம், கீழே உட்கார்றதை தவிர்க்கணும், மாடிப்படி ஏறுறத குறைச்சிக்கணும். இவங்களுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கிறது நடக்கலாம், பட் ஆஸ் அன் எக்ஸசைஸ் வந்துட்டு வாக்கிங் இஸ் நாட் அ குட் எக்ஸசைஸ் இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் இல்லை சைக்கிளிங் இது ரெண்டும் நல்ல எக்ஸசைஸ். கொஞ்சம் ஹை சீட் வச்ச சைக்கிள் வாங்கி அதில் சைக்கிளிங் பண்ணால் எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ் ஆகிடும், கொஞ்சம் ஃபிட்னஸும் மெயின்டைன் ஆகும். ஓகே ஃபைன். பொதுவாக மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய தவறுனா வந்துட்டு டக்குன்னு நாங்கள் நடந்து நாங்கள் நல்லா மூட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க, அப்படி நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரியான பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம். ஓகேம்மா, உங்கள் வாய்ஸ் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லைம்மா, கொஞ்சம் தெளிவாக பேசலாம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்ன பிரச்சனை முட்டில? இப்ப முட்டில வலிக்கிற ஒழிய தேய்மானம் கிடையாது வலி இருக்கு. மூட்டு வலி இருக்கு, தேய்மானம் இல்லை அப்படின்னா என்ன காரணம்ங்கிறது தென் யோசிச்சு பார்க்கணுமா. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், சாதாரணமாக இந்த வயசில் மூட்டு தேய்மானதுனால வரலாம், ஏர்லி ஸ்டேஜில் எக்ஸ்ரேல வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பரிசோதனை இருக்கு, தேவைன்னா ஒரு சில பேருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், தேய்மானம் இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கறதுக்கு. ரெண்டாவது வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் அது சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சில டைம் ஒரு மூட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ அது இருக்கான்றதும் நம்ம ஃபஸ்ட்டு பரிசோதனை பண்ணிவிட்டு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். மூணாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா முட்டிக்குள்ளே இந்த லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அது ஒரு வகையான ஜவ்வு, இந்த மெனிஸ்கஸ் அப்படி ஏசிஎல் அப்படின்ற லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது லிகமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா சாதாரணமாக எக்ஸ்ரேல தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள் இருக்குது, உங்களை பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்து பரிசோதனை பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்கேன் எடுக்க தேவை இருக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஜெகன், ராயபுத்தூர் பேசுகிறேன். ஓகே ஜெகன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்குதான் மேடம். உங்கள் வயசு? 32. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஆ வணக்கம் ஜெகன், சொல்லுங்க. ஆ சார், இப்போ எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த L4 L5 ஸ்பைன் பல்ஜி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணேன் நியூயார்க்ல. சரிங்க. இப்போ அதே இடத்துல இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ 3 டேஸ் முன்னாடி எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுத்து பார்த்தேன், ஒரே பெயின் கால் பேக்ல. இப்போ அதே இடத்துல தான் பல்ஜி ஆச்சுன்னு திருப்பின்னு சொல்றாங்க சார் இந்த ஹாஸ்பிட்டல்ல. சரி, இப்போ உங்களுக்கு முதுகு வலியா கால் வலி ஜாஸ்தியா இருக்குதுங்களா? ஜெகன் இணைப்புல இருக்கீங்களா? உங்களுக்கு முதுகு வலி ஜாஸ்தியா இருக்கா கால் வலி ஜாஸ்தியா இருக்கான்னு கேக்குறாங்க. முதுகு ரெண்டும் மேடம், போத் ரெண்டும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இப்போ முதுகு வலி அப்படிங்கிறது இப்போ போன் பல்ஜாகிறது இல்லை, போனுக்கு நடுவில் இந்த L4 ஒரு எலும்பு, L5 ஒரு எலும்பு, தண்டுவடத்தில் இருக்கிற ரெண்டு எலும்புகள், அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த டிஸ்க் அப்படின்ற ஒரு குஷன் மாதிரி இருக்கும், அது பல்ஜாகிறது காமனான ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ அது பல்ஜாகி உங்களுக்கு வலி ஏற்படுத்துது அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பி அண்ட் மெடிசன்ஸ். ஸோ ஃபிசியோதெரப்பி அண்ட் மெடிசன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கூட வந்துட்டு ஃபிசியோதெரப்பியில் உங்களுக்கு எக்ஸசைஸ் கற்றுக் கொடுப்பாங்க, அதை தொடர்ந்து பண்ணணும். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா சில ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், கீழே உட்கார்றது, குனிஞ்சு வேலை செய்கிறது, இது ரெண்டும் அவாய்ட் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் உட்காரும்போது ஃபுல் பேக் சப்போர்ட் பண்ணி உட்காருங்க, வெயிட் எதுவும் ஜாஸ்தியாக தூக்காதீங்க. ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி மெடிசின்ஸில் நீங்கள் கொஞ்ச நாள் பார்க்கணும், அதுலேயும் சரியாகலை அப்படின்னா தென் ஃபர்தர் வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்றது பார்க்கணும். இப்போ நீங்கள் எம்ஆர்ஐலாம் பண்ணியிருக்கிறீங்க, இதெல்லாம் நேரில் பார்த்தா இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயத்தை வச்சு நான்
ஓரளவுக்கு உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை ஒரு டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி மெடிசன்ஸ் எடுத்து பாருங்கள். 99% இந்த டிஸ்க் பல் ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபிசியோதெரப்பி மெடிசன்ஸ் ப்ரிகாஷன்ஸ்லேயே மேனேஜ் பண்ணலாம். ரொம்ப ஜாஸ்தியாக கால் வலி வருது, இல்லை நரம்பழுத்தம் ஏற்பட்டு அதனால் காலில் வீக்னஸ் வருது அப்படின்னா தென் சர்ஜரி தேவைப்படலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். இருக்காங்க, நிச்சயம் பேசலாம். முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து ஜஸ்டின் பேசுறேன் மேம். ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? எங்க அப்பாவுக்கு மூட்டு வலி இருக்கு, அதுக்காக. அவரோட வயசு? வயசு 55, 5 வருஷமா மூட்டு வலி இருக்கு. ஓகே, பேசலாம். அப்பப்பக்கு ஏதோ ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுட்டு இருந்தாரு, அப்புறம் ஹாஸ்பிடல் போட்டு போனா ஆபரேஷன் பண்ணணும்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே சார், இப்ப அவருக்கு என்ன பிரச்சனைங்க? எவ்வளவு தூரம் நடக்க முடியுது? ட்ரீட்மென்ட் இருக்குமா? இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது, என்ன பண்ண முடியல அவரால்? படிக்கட்டு ஏற முடியல, நைட் ஆனா பயங்கரமா கால் வலிக்கும். ஓகே, சோ இப்போ நாங்க பேசிட்டு இருந்தது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாதாரணமா கீழே உட்காந்து எந்திரிக்கிறது ஒரு அவாய்ட் பண்ணும், மாடிப்படி ஏறுறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதை தவிர கொஞ்சம் மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. எக்ஸ்ரே ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்ரேல வந்துட்டு எந்த அளவுக்கு தேய்மானம் அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் இருந்தால் மேபி ஆப்ரேஷன் கன்சிடர் பண்ணுறதுக்கு தேவை இருக்கலாம். அந்த அளவுக்கு சிவியராக இல்லை அப்படின்னா தென் இன்னும் கொஞ்ச நாள் இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசன்ஸ் ஃபிசியோதெரப்பி இதை வச்சு மேனேஜ் பண்ணலாம். ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் போச்சுன்னா தென் ஆப்ரேஷனுக்கு தேவை ஏற்படலாம். ஓகே, தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, 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 குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? காட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறேங்க, பூனமலி. ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்க வயசு என்னம்மா? எனக்கு 42 ஆகுதுங்க. கால் வலி, ரெண்டு முட்டு வலிங்க, ஜாஸ்தியா இருக்குங்க. ஓகேமா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எவ்வளவு வருஷமாமா இருக்கு சார்? 2 இருக்கு சார். மூட்டு வலி இருக்கு அப்படின்றப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா? 42 வயசுல தேய்மானம் வருது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாவே வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்றத அர்த்தம். இப்போ சாதாரணமாக 50 அந்த வயசை தாண்டி தான் தேய்மானம் ஆரம்பிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது பார்க்கணும். சில டைம் உடல் பருமன் காரணமாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆக்டிவிட்டீஸ் நிறையா கீழே உட்காந்து பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதனால வரலாம். இல்லை மூணாவது, ஒரு சில பேருக்கு இந்த எலும்போட வாகு வந்துட்டு கொஞ்சம் வளைவு இருக்கும், அதனால முட்டியில் ஒரு பக்கம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக ஏற்பட்டு அந்த பக்கம் மட்டும் தேயறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ கால் வளைஞ்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மூட்டு தேய்மானம் கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அது இருந்துச்சுன்னா இப்போ உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கம்மி பண்ணணும். அங்கே ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு நீங்கள் முதல்ல முதலே நான் சொன்ன மாதிரி கீழே உட்காந்து ஒர்க் பண்ணுறது, மாடிப்படி ஏறுறதும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்படி கால் வளைவு இருக்குது அப்படின்னா தென் அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம எக்ஸ்ரே பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குமா? ஸோ இதுக்கு என்ன காரணம், உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் 42 வயசுலேயே மூட்டு வலி இவ்வளோ வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்விங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே செல்வி, இப்போ யாருக்காக செல்வி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தாங்க, எனக்கு 51 வயசு ஆச்சு. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? முட்டி வலியாகவே இருக்குது, 2 தான். ஓகே, கீழே போற முடியல. ஓகேம்மா, பேசலாம். ஸோ 2 இருக்குது மூட்டு வலி இருக்குது அப்படின்னா ப்ராப்ளி உங்களுக்கு தேய்மானம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அப்போ நான் அவங்கள முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி மூட்டில் எப்போ ஜாஸ்தி ஸ்ட்ரெயின்னா கீழே உட்காந்து எந்திருக்கும் போது முட்டியில் வந்துட்டு அதிகமான ஸ்ட்ரெயின் ஏற்படும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மூட்டு தேய்மானத்தோட முதல் அறிகுறி நிறைய பேருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா கீழே உட்கார முடியல, இல்லை கீழே உட்காந்ததுக்கப்புறம் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் போனீங்க அப்படின்னா மாடிப்படி ஏறி இறங்குறதுல கஷ்டம் ஏற்படும். ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்குது, அண்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை மிடில் ஸ்டேஜ்லேயோ அந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்து ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்ப்பாங்க சாதாரணமாக, அதில் எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
ரெண்டாவது நீங்கள் கீழே உட்கார்றத அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கலாம், மாடிப்படி ஏறதை குறைச்சிக்கலாம், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும். உடல் பருமன் அதிகமாக இருந்தால் அதையும் குறைக்கிறதுக்கு தேவைப்படலாம். இது கூட இந்த மூட்டு இந்த ஜவ்வுக்கான கொஞ்சம் ஸ்ட்ரெங்க் தர மாதிரி மெடிசின்ஸ் இருக்கு, அது வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவைப்படலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணிருக்கு. நல்லது. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு மூட்டு வலிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக மூட்டு வலின்னு சொல்லிட்டு கால் பண்ணக்கூடிய நேர்கள் வந்துட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் அறுவை சிகிச்சை தடுக்க முடியுமான்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணவங்களே கேட்குறாங்க. ஸோ ஒரு பயம் இருக்குன்னு சொல்லலாம், சர்ஜரி பண்ணணுனாலே என்ன மாதிரி இருக்குமோ, அதுக்கடுத்து நமக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்ட் லெவல் இருக்குமோன்ற பயம் இருக்குது. இதெல்லாம் ஒரு மித்தாக தான் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. சர்ஜரி எந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடியிருக்கு? ஸோ இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்கிறது நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படிங்கிறது. நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் என்ன பண்ணுவோன்னா, அந்த தேஞ்சு போன ஜவ்வுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் பார்ட் பொருத்தணும். ஸோ இப்போ அதில் சாதாரணமாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு மெட்டல் பார்ட்டும் ஒரு பிளாஸ்டிக் பார்ட்டும் சேர்ந்து பொருந்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா தென் உங்களுக்கு ஸ்மூத்தாக மூவ்மெண்ட் நடக்கும், முதல்ல இருந்த மாதிரி ஸ்மூத்தாக முட்டில் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக பண்ணுற சர்ஜரி. வலி இல்லாமல் நடக்கலாம், மாடிப்படி ஏறலாம், உட்காந்து எழுந்திரிக்கலாம். கீழே உட்கார்றது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் கூட. பட் மூட்டு தேய்மானம் இருக்கவங்க முதலே கீழே உட்காரக்கூடாது அப்படின்றத நான் பல தடவை இன்றைக்கி எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கீழே உட்கார்றது ப்ராப்ளி அது அந்த ஃபங்க்ஷன் வராது. பட் வலி இல்லாமல் நடக்கலாம், மாடிப்படி ஏறலாம், அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் தினசரி வேலைகள் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ படுத்த படுக்கை ஏறுவோம் அப்படின்றது நிறைய பேரோட பயம், ஆப்ரேஷன் பண்ணலாம். இல்லை, மூட்டு தேய்மானத்துக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதோட நோக்கமே முன்னாடி இருந்ததை விட நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ முன்னாடி இருந்தது நடக்கிறது மாடிப்பறியறது அதெல்லாம் விட ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? மேம், குட் மார்னிங் மேம், என்னோட பேர் கற்பகம். எங்க இருந்து கால் பண்ணீங்க? இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காக கற்பகம் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும், என்னோட ஏஜ் வந்து 22. ஓகேமா, உங்களுக்கு டவுட் என்ன? இப்போதான் மேம் மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது, இன்னும் பேபி இல்லை. ஓகே மேம், எனக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு ரைட் சைடு லெக்ல அடிபட்டுச்சு. குட் மார்னிங் சார், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஜாவலின் த்ரோ பண்ணும் போது ரைட் சைடு ஜாயிண்ட்ல அடிபட்டது. சொல்லுங்க. 4 இயர் ஆயிடுச்சு சார், அதுக்கு நானும் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணல. அப்போ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்ததுனால பண்ண டைம் இல்லாம அது வலி குறைக்கிறதுக்காக டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் இப்படியே பண்ணி நான் அதை விட்டுட்டேன். இப்போ 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு இப்பவும் அந்த பெயின் இருக்கு சார். நான் ஏதாவது ஜம்ப் பண்ணா இல்ல ஓடுனா, ஏதாவது விளையாண்டா, ஏதாவது பண்ணா, பஸ்ல ஏறும்போது இறங்கும் போது ஸ்ட்ரெயினா ரொம்ப ஓட ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணும் போது வலி வருது சார். அதுவும் இல்லாம அந்த அடிபட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு சரியாயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. நான் போலீஸ் எக்ஸாம் போறேன்னு லாங் ஜம்ப் ட்ரெயின் பண்ணேன். அப்போ லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மறுபடியும் ஒரு வாட்டி அதே மாதிரி உடஞ்ச மாதிரி சத்தம் கெடுது. அதுக்கப்புறம் அடிக்கடி வலி இருக்கும். ஆனா இப்போ வெயிட் லாஸ் பண்றதுக்காக வாக்கிங் போவேன். வாக்கிங் போனா லைட்டா அந்த இடத்துல வலி வரும். ரொம்ப ஓவர் ஏதாவது பண்ணிட்டா உடையிற மாதிரி சத்தம் கேட்கும் சார் எனக்கே உள்ள. அதை நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து நீ அடிப்பட்ட உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியா இருக்கும், இப்போ 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்ப நீ பண்ணா அது சரி பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைம்மா. ஸோ இப்போ என்ன அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரணமாக இப்போ உங்களுக்கு இந்த விளையாடும் போது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி நடந்திருக்கு, விளையாடும் போது ஏற்பட்ட இன்ஜுரி. ஸோ விளையாடும் போது ஏற்படுற இன்ஜுரிஸில் நிறைய டைம் என்ன ஆகும்னா, இந்த லிகமெண்ட் இன்ஜுரி அப்படிங்கிறது முட்டிக்குள்ளே நடக்கும். முட்டிக்குள்ளே இருக்கிற ஜவ்வு வந்துட்டு கிழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ஒரு சில ஜவ்வுகள் வந்துட்டு கிழிஞ்சிருச்சு, அதாவது முட்டில் வந்துட்டு ஒரு சில முக்கியமான ஜவ்வுகள் வந்துட்டு ஒரு சிலது கிழிஞ்சிருச்சுன்னா அதானோ ஹீல் ஆகிக்கும் அந்த மாதிரி இருக்குது. பட் சில ஜவ்வுகள் வந்துட்டு கிழிஞ்சால் சரியாக சேராது, சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. முக்கியமாக அந்த ஆன்டீரியர் க்ரூஷியட் லிகமெண்ட் ஏசிஎல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னா தென் அது இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படுற மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவீங்க. திருப்பி ஏதாவது ஜம்பிங் அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது முட்டி விலகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், வலி ஏற்படுத்தும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பரிசோதனை செய்யணும், ரெண்டாவது வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படலாம். ஸோ அந்த ஏசிஎல் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னா தென் அதுக்கு சர்ஜரி தேவைப்படும். இதுக்கு ஒரு கீஹோல் சர்ஜரி பண்ணி அந்த லிகமெண்ட்டை வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பட் ஃபஸ்ட்டு உங்களை பரிசோதனை பண்ணி லிகமெண்ட் ஏதாவது இன்ஜுரி இருக்கா அப்படின்றத பார்க்கணும்.
கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ராப்ளி எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படும். இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இப்போது நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கக்கூடியவங்கெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்துட்டு கொஞ்சம் ஏஜானவங்க கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய டவுட்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒன் சர்ஜரி முடிச்சுட்டு பிறகு நம்ம எப்போ எழுந்து நடக்க ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரியான ஒர்க் பண்ணலாம், அகெயின் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னவாக இருக்கும், எப்படிலாம் நம்ம நடந்துக்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஸோ அதற்கான பதில் என்னவாக இருக்கும் சார்? ஸோ சர்ஜரி வந்துட்டு இப்போது ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மசில் கட்டிங் அதெல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ சர்ஜரி மினிமலி இன்வேசிவ் டெக்னிக்கில் பண்ண முடியுதுங்களால. இப்போ இதில் என்னென்னா மசில் சேதம் இல்லை இந்த இன்சிஷன் லெங்க்த்து எல்லாமே குறைச்சிட்றோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ஜரிக்கு அப்புறத்துக்கான வலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று, ஆப்ரேஷன் பண்ணுறப்பே மூட்டில் வந்துட்டு ஒரு சில மருந்துகள் போட்டுருவோம், அதனால் வலி இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூட்டுக்கு சப்ளை பண்ணுற அந்த நர்வ்ஸை சுற்றி ஒரு பிளாக் அப்படின்றது அனஸ்தீசியாலேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ கண்டினியூஸாக பெயின் ரிலீஃப் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ண முடியுதுன்னா, இப்போ காலையில் சர்ஜரி 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 8 மணிக்கு முடிக்கிறோம்னா அன்றைக்கி சாயந்தரமே நிறைய பேரை நிற்க வச்சு நடக்க வைக்க முடியுது எங்களால். இல்லை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லேட்டாக இல்லை பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா மோஸ்ட்டாக 90% மேலே ஃபஸ்ட்டு டே நின்றுருவாங்க, கொஞ்சம் நடந்துருவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஜென்ரலாக ஒரு 3 டேஸ் இருப்பாங்க, அதுக்குள்ளே வந்துட்டு வாக்கர் வச்சு நடக்கிறதுக்கும் மாடிப்படி ஏறுறதுக்கும் கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ செகண்ட் டேலேருந்தே அவங்க பாத்ரூம் போயிட்டு வரலாம், ஓரளவுக்கு இண்டிபெண்ட்டாகவே இருந்துக்குவாங்க. சமைக்க முடியாது, எதையும் தூக்கிட்டு போக முடியாது, ஏன்னா கை வந்துட்டு வாக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு போயிடும். 1 மந்த்துக்கு ஜென்ரலாக வாக்கர் அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தென் நார்மல் லைஃப்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் ஆகிடுவாங்க ஓவர் த நெக்ஸ்ட் 1 or 2 weeks. ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் அந்த வலி, அந்த மசில் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகிறது எல்லாமே இப்போ கடந்த 5 வருஷத்துலேருந்து 8 வருஷத்தில் ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ரிக்கவரி ப்ரோக்ராம் அப்படின்றது இருக்குது. ஸோ வலி இல்லாமல் நல்லா சீக்கிரம் எவ்வளோ ரிக்கவர் ஆகிறாங்கிறதுல நிறைய எம்ஃபோசிஸ் இருக்குது. ரொம்பவே நல்லா பண்ணிடுறாங்க நிறைய பேஷண்ட்ஸ். ஓகே சார், தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சார், கார்த்திக் மேடம், திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஓகே, உங்கள் வயசு? வயசு 28 மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். ஹலோ. ஆ சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், எனக்கு ஒரு 4-5 மாசமா கால் முட்டி இந்த சத பகுதியில வலியா இருக்கு சார். கால் முட்டி, அதுக்கப்புறம் மேல கொஞ்சம் சத பகுதியில வலியா இருக்கு சார். தலைப்பகுதியில வலி. சரி, கால் முட்டினா ரெண்டு காலுமா ஒரு காலுங்களா? இல்ல, ரைட் சைடு கால் முட்டி சார். ரைட் சைடு கால் மட்டும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கா? கொஞ்சம் மாசமா வலி இருக்கு, 26 வயசுல அப்படின்னா பரிசோதனை கண்டிப்பா ஒரு ஆர்த்தோ டாக்டர் போய் பாக்கணுங்க. முட்டிய பரிசோதனை பண்ணும், எந்த இடத்துல இருந்து வலி ஏற்படுது அப்படின்றது பாக்கணும். இப்போ 50 வயசுல அப்படின்னா ரொம்ப காமன் டைம் ஆனதுல இருந்து வருது அப்படிங்கறது சொல்லிடலாம் போன்லயே. பட் 26 வயசுல உங்களுக்கு எதுவும் அடிபடல, உங்களுக்கு திடீர்னு முட்டு வலி ஏற்படுதுன்னா என்ன காரணம் அப்படின்னு பாக்கணும். முடக்குவாதம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை ஜவ்வில் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஏதாவது மைனர் டேமேஜ் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். 3வது கொஞ்சம் ரேர் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஒரு சில டைம் இருக்கலாம். ஸோ இதுக்கான டெஸ்ட்டை பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவர் பரிசோதனை உங்களை பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா முட்டிக்கு என்ன முட்டி வலிக்கு என்ன காரணம்ங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஹக்கீம். எங்க இருந்து சார் கூப்பிடுறீங்க? மதுரையில இருந்து ஹக்கீம் பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயசு சார்? 2013ல் வந்து எனக்கு ஜம்பு கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணலாம். ஓகே. மதுரை பெரியார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணப்ப வந்து அவங்க ஒரு 3 போல்டு வச்சு ஆபரேஷன் பண்ணிவிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 வருஷம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. இப்ப வந்து வலிக்க ஆரம்பிக்குது, நடக்கும்போது படிக்கிட்டு ஏறும்போது வலிக்க ஆரம்பிக்குது. அத என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து ஏன்னா நான் வந்து ஃபாரின்ல இருக்கிறதுனால வீருக்கு தான் ஊருக்கு வருவேன். இந்த 1 மாசத்துக்குள்ள போய் அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணா மறுபடியும் நான் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி ஆயிருமோ அப்படின்னு ஒரு டவுட். ஸோ 2013ல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் நல்லா இருந்திருக்கீங்க, இப்போ கொஞ்சம் வலி ஏற்படுது.
இப்போ சாதாரணமா மூட்டில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நிறைய ஜவ்வுகள் இருக்கு. அதில் வந்துட்டு முக்கியமாக ஒரு ஜவ் இந்த போல்ட் போட்டு பண்ணுறதுங்கிறது இந்த க்ரூஷியேட் லிகமெண்ட்டில் உங்களுக்கு ப்ராப்ளி அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கூட வேறு ஏதாவது ஜவ்வு டேமேஜ் ஆகிருந்துருக்கா அப்படிங்கிறது உங்கள் பழைய ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கணும். இந்த மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு ஜவ்வு உண்டு முட்டிக்குள்ளே, அது வந்துட்டு ஒரு சுமை தாங்கி மாதிரி ஒரு குஷன் மாதிரி இருக்கும் முட்டுக்குள்ளே, அது கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தென் அதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு போல்ட் போட்டு இது பண்ணுறதோ கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அது கிழிஞ்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இப்போ அந்த ஏசிஎல் ஜவ் ப்ராப்ளம் இந்த போல்ட் போட்டது அது யூஸ்வலாக வந்துட்டு இந்த கீஹோல் சர்ஜரியில் பண்ணியிருப்பாங்க, அது ஜென்ரலாக ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தாது சர்ஜரி பண்ணதுக்கப்புறம். பட் மற்ற ஜவ்வுகள் ஏதாவது போயிருந்துச்சு அப்படின்னா இப்போ அதனால ஏற்படலாம். ஸோ அது முதல்ல இருந்துச்சான்னு பார்க்கணும். அப்படி முதல்ல இல்லை அப்படின்னா இப்போ ஏதாவது அந்த மாதிரி ஜவ்வுகள் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் சரி மசில் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு கொஞ்சம் குறையும். ஏன்னா நீங்கள் முட்டியை வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ண மாட்டீங்க, முதல்ல ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க சரியா. அதுக்கப்புறம் நல்லா ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தான் முட்டு வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு வரும். ஸோ உங்கள் மசில் ஸ்ட்ரென்த்தும் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கணும். மசில் ஸ்ட்ரென்த் நீங்கள் சரியாக எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இப்போலேருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்து மசில் ஸ்ட்ரென்த்தை ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ மசில் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கா அப்படின்றது பார்க்கணும். ரெண்டாவது மற்ற ஜவ்வுகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கும். மூட்டு வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னா பல பேர் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு டேப்லெட் எடுத்து போட்டுக்கலாம், வலியை டக்குன்னு குறைச்சிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வரக்கூடிய பக்க வலி என்னவாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக இது மாதிரி பரவாயில்ல மூட்டு வலி இருந்தாலும் ஒரு பக்கமாக முடங்கி உட்காரனால பின்னாடி என்னென்ன பெரிய இஷ்யூஸ் வரும் சார்? ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்பவே காமன். இப்போ வலி மாத்திரை இப்போ சாதாரணமாக வலிக்குது அப்படின்னா போய் வலி மாத்திரை தான் வாங்கி போடுவாங்க. வலி மாத்திரை எப்போது ஒரு தடவை போடுறீங்க, மாதத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க அப்படின்னா தென் பிரச்சனை இல்லை. மூட்டு வலிங்கிறது அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை, இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு போயிடாது. இப்போ வயசானவங்களுக்கு தேய்மானதுனால மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா வருஷக்கணக்கில் இருக்க போகுது. ஸோ வருஷக்கணக்கில் அப்பப்போ ரெகுலராக மாத்திரை வாங்கி போடும்போது இந்த வலி மாத்திரையினால் ஏற்படுற பக்க விளைவுகள் அதிகம். காமனாக கேஸ்ட்ரைட்டிஸ் அதாவது வயிறில் வந்துட்டு புண்ணு ஏற்படுத்தும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிட்னி டேமேஜ் ரொம்ப பேருக்கு இதில் வரக்கூடும். ஸோ தொடர்ந்து வலி மாத்திரை சாப்பிட்றவங்க நிறைய பேருக்கு இந்த அனால்ஜெசிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வலி மாத்திரையினால் ஏற்படுற ரீனல் ஃபெயிலியர் இது வரும். ஸோ இது ரெண்டு மெயின் சைடு எஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம சரியான சிகிச்சை எடுக்காமல் வெறும் வலி மாத்திரை வச்சு மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் மேஜர் சைடு எஃபெக்ட், அதாவது கிட்னி பாதிப்பும் வயிறில் புண்ணு ஏற்படும். ஸோ இது கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்போ டாக்டரை பார்த்து அவங்க எது சேஃப் அப்படின்றது ஓரளவுக்கு அவங்களுக்கு உங்களை விட பெட்டராக தெரியுங்கிறது நீங்கள் நம்பி ஆகணும். ஸோ நீங்கள் டாக்டரை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பெயின் மெடிசன் அப்பப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வேறு விஷயம். நீங்களாக மெடிசன் ஷாப்பில் போய் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாத்திரையை வாங்கி சாப்பிட்றதுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது இப்போது ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ரொம்ப நாள் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகுனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டிலேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் நிற்பாங்க, அதுக்கப்புறம் உட்காந்து தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மூட்டோட இந்த மசில்ஸு போன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிடும். ஸோ அவங்க 12 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழித்து நிறைய பேர் வருவாங்க, அந்த ஸ்டேஜில் மூட்டில் வந்துட்டு ரொம்பவே டேமேஜ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். ப்ளஸ் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி குறையும் போது வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி தேவை. ஸோ ஹார்ட் மெயின்டைன் பண்ணும், உங்களுக்கு வந்துட்டு பிபி மெயின்டைன் பண்ணும், இதுக்கெல்லாம் பேசிக் நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் தேவை. மினிமம் எக்ஸசைஸ்னு பார்க்குறது அப்படின்னா டெய்லி ஒரு 20 மினிட்ஸாவது நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது வாக்கிங் ஓரளவுக்கு பிரிஸ்க் வாக்கிங் போகிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஃபிட்டாக இருக்க முடியும். இல்லைனா ஹார்ட் பிரச்சனை, சுகர் பிரச்சனை, பிபி பிரச்சனை இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே உண்டு. ஸோ மூட்டு வலி அலட்சியப்படுத்தி நம்ம ஓகே வலிக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஒர்க்கட்டும் பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே அமைதியாக உட்காந்துருக்கும் போது பிற பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் நிறைய மாத்திரைகள் வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை பற்றியும் டாக்டர் சொல்லியிருக்காரு, தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் சுரேஷ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சுரேஷ்? பெங்களூர் அப்டிகேரியில இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக சுரேஷ் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் என் மூட்டு வலி இருக்குது. உங்க வயசு? 33 மேடம். பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க, என்ன பண்ணும்போது உங்களுக்கு மூட்டு வலி ஏற்படுதுங்க சார்? என்னால ஜாஸ்தி நடக்க முடியறது இல்ல, ப்ளஸ் நான் உட்கார்றது ஒரு மண்டி போட்டு உட்காரணுனாவே நம்மளால ஆகிறதில்லை சார். இந்த பேக் பெயினும் மூட்டு வலியும் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது சார். இப்போ ஒரு மூணு இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக தான் இருக்கு சார். ஜாஸ்தி நேரம் நடத்துட்டு முடியறதில்ல. என்னால காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போது வலி இருக்கா? இருக்குது சார். எங்கே, முதுகுலையா மூட்டுலையா? முதுகுலையும் இருக்குது, மூட்டுலையும் இருக்குது சார்.
நம்ம பாதை முட்டி கரெக்டாக பாதை இருக்குது இல்லை சார். ஓகே, ஸோ 33 வயசில் உங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா இந்த ருமட்டாய்டு பிரச்சனை இருக்கா அப்படின்றது பார்க்கணும். முக்கியமாக உங்களுக்கு ரெண்டு ஜாயிண்ட் அஃபெக்டாக இருக்கு, காலையில் வலி சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அந்த ருமட்டாய்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு உங்களை பரிசோதனை பண்ணிவிட்டு ப்ராப்ளி கொஞ்சம் பிளட் டெஸ்ட் தேவைப்படலாம். அப்படி இல்லை 33 வயசில் அந்த முடக்குவாதம் இல்லாமல் அந்த தேய்மானம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது பார்க்கணும். 33 வயசுங்கிறது தேய்மானம் வர்றதுக்கு கொஞ்சம் வலி ஏஜ். ஸோ அதில் வந்துட்டு உங்கள் ஆக்டிவிட்டீஸ் கரெக்டாக இருக்கா, உங்கள் உடல் பருமன் கரெக்டாக இருக்கா, உங்கள் போனோட அலைன்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும். போன் வளைவு இருக்குது அப்படின்னா தென் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியிருக்கலாம். இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குறைக்க வேண்டியிருக்கும். மூணு அது உங்கள் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டாக்டர் பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேய்மானமாக இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது முடக்குவாதம் ரிலேட்டட் பிரச்சனையா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ தேய்மானம் அப்படின்னா தென் இந்த ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன், டயட்டு, எக்ஸசைஸ் இதில் வந்துட்டு இப்போதைக்கு இனிஷியலாக ட்ரீட் பண்ணணும். முடக்குவாதம்னா அதுக்கான மருந்துகள் எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ மேடம், செல்வி மேடம், நாங்க மயிலாடுதுறையில இருந்து பேசுறோம். ஓகே செல்விமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு என்னமா? 37 வயசாகுது மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, செல்விமா சொல்லுங்க. ஃபைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் சார், 6 மாசம் ஆகுது. டிஸ்க் ப்ராப்ளம் சொல்லிட்டு 3 வருஷமா வலி இருந்தது, இப்ப 6 மாசமா தான் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம். 6 மாசம் ஆகுது. ஆப்ரேஷன் பண்ணதுல இருந்து எப்படின்னா அந்த கால் வந்து ஒரு ரைட் கால் வந்து ஒரு வெயிட்டா இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி அன்னையில இருந்தே அப்படிதான் இருக்கு சார், கால் வந்து ஒரு வெயிட்டா இருக்கு. தூக்கி நடந்தா ஒரு வெயிட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. 5 விரல் அப்படியே கெட்டியா உன்னோட நரம்பு பிடிக்கிற மாதிரியே இருக்கு சார். ஓகே, உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கால் வலி இருந்துச்சாங்களா? இருந்துச்சு சார், கால் வலி அப்படின்னா ரைட் சைடு வலிச்சுது, லெஃப்ட் சைடு சைடு வலிச்சுது. அப்படின்னா ஜெண்ட கால் தொடைய ஒரே வலியா இருக்கு சார். அதுக்காக தான் ஆபரேஷன் பண்ணோம், ரொம்ப வலி தாங்க முடியாது சொல்லிட்டு. திருப்பி அந்த ரைட் சைடு கால் வந்து எப்படின்னா வந்து கால் பாதம் இருக்குல்ல, பாலா பாதம் 5 விரல் அப்படியே வந்து கெட்டியா பிடிச்சிக்குது. அப்படியே கால்லாம் நடந்தா வெயிட்டா, அதே காலில் எதாச்சும் கட்டி விட்ட மாதிரி வெயிட்டா இருக்கு சார். வலி குறைஞ்சிருக்கு, இப்ப கால் வலி முன்னாடி இருந்ததுக்கு வலிதான் இப்ப வந்து இடுப்பு தான் சார் வலிக்குது. உட்காந்து கீழே எல்லாம் உட்காந்து ஏன்சம்னா கொஞ்சம் படுத்துருந்து ஏன்சா வலிக்குது சார் இடுப்ப, அப்புறம் நார்மலா இருக்கு. சரி, ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்ளி இப்போ முன்னாடியே இந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதனால காலில் வந்துட்டு போடுற நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு கால் வலி இருந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த டிஸ்க்குக்கான ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ப்ராப்ளி, உங்களுக்கு அதுதான் நடந்திருக்கும். ஸோ அப்போ நர்வ் இந்த நரம்பில் வந்துட்டு ரொம்ப நாளாக ப்ரெஷர் இருக்கிறப்போ அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ரிகவர் ஆகிறதுக்கு. நீங்கள் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கலாம். ஸோ இது பண்ணதுக்கப்புறமும் திருப்பி உங்களுக்கு இதே பிரச்சனை இருக்குது அப்படின்னா திருப்பி ஒரு தடவை ஸ்கேன் வேணால் பண்ணி பார்க்கலாம். இன்னும் அந்த நரம்பில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருக்கா இல்லை எல்லாம் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் எக்ஸசைஸ் மெடிசன் எடுத்து பார்க்கணும், அதில் இம்ப்ரூவ் ஆகலை அதில் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த நரம்பில் ப்ரெஷர் கிளியர் பண்ணுறப்போ கொஞ்ச நாள் எடுக்கலாம் அதில் சரியாகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி விட்டுருப்பீங்க, இப்போ 3 வருஷமாக வலி இருந்திருக்குன்றீங்க. ஸோ அதனால் நரம்பில் கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கலாம். ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வருதுங்கிறத கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். டிவி பார்த்து பேசாதீங்க சார், உங்கள் பேர் என்ன? அம்மா வணக்கம்மா. வணக்கம் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பேர் ஜோசப்மா. ஓகே சார், டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சார் எனக்காக தான் பேசுறேன். உங்க வயசு? வயசு 58மா. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சக்கர வியாதி வந்து 30 வருஷம் ஆகுமா? ஓகே, நான் சுகாம் எடுத்துக்கிற ஒரு சக்கரை மாத்திரையும் நெப்ரோசைங்கிற உப்பு மாத்திரையும் சாப்பிட்றேன்மா. இப்போ சமீபத்தில் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி உப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா. இப்போ எனக்கு காலையில் தூங்கி எழுந்திருச்சா 4 கை முட்டியில் வந்து முன்னாடி 4 விரல் முட்டி மட்டும் இந்த விரல் மட்டும் வலிக்குதுமா? அப்புறம் 2 செகண்டில் எக்ஸசைஸ்லாம் செஞ்சோம்னா போயிடுச்சுமா? ஓகே சார், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு கேட்கலாங்கிறது தான் உங்களை பார்த்து பேசுகிறேன். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காரு, பேசலாம். ஸோ உங்களுக்கு சுகர் இருக்கு, விரலில் வலி ஏற்படுது அப்படிதானேங்க? ஆமாம் சார், ஆமாம்.
ஸோ இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு காமனாக என்ன ஆகும்னா இந்த விரலில் வந்துட்டு போகிற டெண்டன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்துட்டு நம்ம மசிலோட கண்டினியூவேஷன் டெண்டன்கிற ஒரு நார் மாதிரி போகும், அதில் வந்துட்டு சுகர் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஸ்வெல்லிங் அந்த மாதிரி ஏற்படுத்தலாம், இந்த ட்ரிகர் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதில் என்னென்னா அந்த ஜவ்வு வந்துட்டு ஒரு வீக்கத்தினால சரியாக மூமெண்ட் ஃப்ரீயாக இருக்காது, ஒரு மாதிரி சொடக்க அந்த ட்ரிகர் கன்னோட ட்ரிகர் மாதிரி டக்குன்னு ரிலீஸ் ஆகும். சாதாரணமா கொஞ்சம் அந்த பிசியோதெரபி மெடிசன்ஸ் மசாஜ் இதுக்கே வந்துட்டு ஒரு 60-70% இம்ப்ரூவ் ஆயிடும். அப்படி இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா தென் அந்த நர அந்த மசில் அதாவது அந்த நாரை சுத்தி ஒரு சில டைம் இன்ஜெக்ஷன் போட தேவை இருக்கலாம். இதுக்கெல்லாமும் தாண்டி அது ஃபிக்ஸ் ஆகிருக்கு ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நாரை வந்துட்டு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா சரியாயிடும். ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இல்லை, 60-70% மசாஜ் மெடிசன் ஃபிசியோதெரப்பி இதுலேயே சரியாயிரும். அப்படி சரியாகலை அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளி அந்த இன்ஜெக்ஷன் தேவைப்படலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கான தீர்வு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேடம், நான் குருவாஞ்சி நன்றி சாஸ்திரன். ஓகே, உங்க பெயர்? நான் மேடம். உங்க பெயர் என்ன? பெயர் வந்து லட்சுமி மேடம். ஓகே, இப்ப யாருக்காக லட்சுமி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? யாருக்காக பேசுறேன் மேடம். உங்க வயசு? 62 மேடம். பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்க கேள்வி என்ன சொல்லுங்கம்மா? சார், எனக்கு 10 வருஷமாவே இடுப்பு விட்டு போயிரு, கால் முட்டி வலி சார், வலது பக்கம். ஆர்த்தோ டாக்டர் காமிச்சுங்கிறேன், ஒமேகா 3 கால்சியம், கால்சியம் போன் அண்டு போன் கேப்சுல் கார்டியோ டைம் பிளஸ் ஒரு மாத்திரை கொடுத்துக்கிறாங்க சார். சரி, அது என்ன சார் போட்டுக்கிறேன்? பெல்ட்டு எங்க போனாலும் போட்டுக்கிறேன். சுத்தமா காலையில 8 வரலோ 8:30 வரலோ எழுதிக்கவே முடியல சார். என்னால பையன் தான் காசு வச்சு கொடுத்துட்டு போறான் சார். நடக்க முடியுதா? முடியலையா? கொஞ்சம் தூரம் நடக்க முடியல சார். தக்காளி பால் போய் ஒரு 10 அடி தூரம் போய் வாங்கி வரோம் சார், ஒரு 10 கடை தள்ளி. அப்ப பெல்ட் போட்டுதான் சார் இருக்கிறேன். மீன் டேப் இந்த காலுக்கு டேப் போட்டுங்கிறேன், பெல்ட் போட்டுதான் சார் இருக்கிறேன். அப்படியும் நான் அதுவும் இடுப்புல ரொம்ப வலியா இருக்கு சார். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக அந்த மூட்டு வலி இருக்கு, இப்போ வந்துட்டு இடுப்பு வலியும் சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ மூட்டு வலியில் இப்போ ரொம்ப வருஷமாக இருக்குங்கிறப்போ என்ன ஆகும், மூட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, வலி ஏற்படுறதுனால நீங்கள் சாஞ்சு சாஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இடுப்பு எலும்புலையும் கொஞ்சம் தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சாதாரணமாகவே உங்கள் 60 வயசில் இடுப்பும் தேய்மானம் இருக்கலாம், முழங்கால் மூட்டிலையும் தேய்மானம் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரே பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு சிவியராக இருக்குது, ஜவ்வு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்றது மூட்டில் பார்க்கணும். ஸோ முழுக்க ரொம்பவே தேஞ்சு போயிடுச்சு, ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்குது, உங்களால் சுத்தமாக இப்போ நடக்க முடியல அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா தென் இதுக்கு ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். பட் ஜவ் இருக்குது, அந்தளவுக்கு மோசமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் மெடிசன், எக்ஸசைஸ், வெயிட் ரிடக்ஷன், அதாவது உடலில் எடையை குறைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆர்த்தோ டாக்டரை போய் திருப்பி கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. இப்போ ஜென்ரலாக என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க சார் நீங்கள் ஆடியன்ஸ்க்கு, மூட்டு வலி இருக்கவங்க இல்லை மூட்டு வலி வராமல் தவிர்க்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், ஒரு ஜென்ரல் அட்வைஸாக என்ன சொல்லலாம்? ஸோ ஜென்ரல் அட்வைஸாக இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாரும் பண்ண வேண்டியது பாடி வெயிட்டை வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். பாடி வெயிட் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா இடுப்புலேருந்து ஆரம்பித்து முழங்கால், கால், ஜவ்வுகள் இது எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெயின் அதிகரிக்கும். ஸோ உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ எல்லாருமே உடல் எடையை வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அவசியம். ரெண்டாவது, இப்போ மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தென் சில ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணும். இப்போ மற்றவங்க வலி இல்லாமல் இருக்கவங்கலாம் எல்லோரும் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம். பட் மூட்டில் வலி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் கீழே தான் உட்காருவேன் அப்படின்றது அது வந்து அந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்காமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது அந்த டேமேஜ் கொஞ்சம் வேகமாக ஜாஸ்தி ஆகும். இப்போ மூட்டு வலியை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கீழே உட்கார்றத தவிர்க்க ஆரம்பிக்கணும், மாடிப்படி ஏறுறதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெய்லி எக்ஸசைசஸ் கொஞ்சம் பண்ணணும். ஸோ வாக்கிங் ஓரளவுக்கு 20 மினிட்ஸ் அட்லீஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ வலினால நம்மளால 20 நிமிஷம் நடக்க முடியல அப்படின்னா நம்ம டாக்டரை பார்த்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கணும்.
இது மூணும் நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஜென்ரல் அட்வைஸ் இருக்கும் சொல்லிருக்கீங்க. இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சீங்க சார், தேங்க் யூ. ரொம்ப நன்றி, வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் கிரிட்டிகல் டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.